ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அதனால் காலையில் எழுந்திரிச்சு குளித்து சாமிக்கு வந்துட்டு பூஜை பண்ணியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு, அதனால சாமிக்கு வந்து வெளுக்கு ஏற்றினா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு காலையிலே வந்துட்டு சாமிக்கு பூஜை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு உப்புமாவும் சட்னியும் வந்து செஞ்சுருந்தாங்க சாப்பிட்டு போகிறதுக்கு. நாங்கள் சாப்பிட்டு அங்கேருந்து கழுவிட்டோம். மவி வந்துட்டு நானும் பேசுகிறேன் மம்மி, நானும் பேசுகிறேன் மம்மின்னு கேட்டுகிட்டே இருந்தா, அதனால் பேசு மவி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோ அழகாக இன்ட்ரோ கொடுத்தா, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக பேசுவா அப்படின்னு. இப்போ இருக்கிற குழந்தைங்க எப்படி தான் இப்படி பேசுகிறாங்கன்னு என்னால் வந்துட்டு யோசிக்கவே முடியல. அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் அப்புறம் ஸ்நாக்ஸும் வாங்கியிருந்தேன். இங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுமே கொஞ்சம் நல்லா வந்துட்டு குவாலிட்டியாக கிடைக்கும். கொஞ்சம் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸும் வச்சுருப்பாங்க இவங்க. அப்புறம் பசங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜாலியாக வெளியே பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்து சேத்தூருக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு புளியார் கோயில் வரும். இந்த புளியார் கோயிலில் தான் அத்தைக்கும் மாமாக்கும் கல்யாணம் ஆச்சு. எப்போ இந்த ரோடை க்ராஸ் பண்ணும் போதும் அத்தை வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி இந்த கோயிலில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, இந்த கோயிலில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. பயங்கரமான காற்று, மம்மி சொல்லிகிட்டே இருந்தா, மம்மி காற்றடிக்குது, மம்மி காற்றடிக்குது. போகிற வழியில் அந்த குளம், அதுக்கப்புறம் சுற்றிலும் வீணா மவுண்டன்ஸ், அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு அந்த வயல், அதுக்கு நடுவில் தான் இந்த கோயில் இருக்கும். நான் வாங்க உங்களுக்கு போகும்போது அப்படியே காட்டிகிட்டே போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த பம்ப் செட்டு தண்ணி எல்லாம் நான் வந்துட்டு கல்யாணம் ஆன பேர் தான் இதெல்லாம் நான் பார்க்கவே ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னென்னே எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை சுற்றிலும் இன்னும் வந்துட்டு அந்த அறுவடை முடிஞ்ச டைமு, ஸோ அதை வந்து காடெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பச்சை பசியன் இல்லாமல் வந்துட்டு நார்மலாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த நெல்லெல்லாம் வெதிக்குவாங்க. மவி எல்லாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, காத்தடிக்குது காத்தடிக்குதுன்னு. மவி வந்துட்டு போகிற வழியில் வந்துட்டு முகிக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தா இது ஆலமரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய வாட்டி கேட்டுட்டா, கோயில் வந்துச்சா கோயில் வந்துச்சா, நானும் வந்துட்டு நான் வந்துச்சு வந்து சொல்லி கூட்டே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக நம்ம வந்துட்டு கோயிலை ரீச் பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்ம கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த சுற்றிலும் இந்த மரம், இன்னும் இந்த இதை சுற்றி பார்த்தோம்னா ஃபுல்லாக மலைங்க. அதுக்கப்புறம் இந்த வயல், இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நேரில் பார்க்குறதுக்கு இன்னமும் அழகாக இருக்கும். ஆனால் வெயில் பார்க்கணும் வந்து போயிடுச்சு. வெயில் கால் கீழே நிற்க முடியலங்க, அந்த மாதிரி ஒரு வெயில். ஃபைனலாக சாமி கும்பிட்டுட்டு பசங்க ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. யார் என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, இவங்க ரெண்டு பேர் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் மாவிக்கு இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பிடிச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அதை மம்மிக்கிட்ட அதை விட்டுடு அப்படின்னு சொன்ன பேர் அதை விட்டுட்டா. எங்களோட இந்த குலதெய்வம் கோயிலில் தான் மவிக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை கொடுத்தோம். அப்போல்லாம் மவி வந்து 5 மாதம் குழந்தை குட்டியாக இருந்தா, சின்னதுலேயே கொடுத்துட்டோம். ஏன்னா அவளுக்கு இன்னும் அடுத்தடுத்து வேண்டுதல் நிறையா இருந்ததுனால சீக்கிரம் சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்றதுனால 5 மாதத்துலேயே அவளுக்கு நாங்கள் முடி எடுத்துட்டோம். ஆனால் முகிக்கு வந்து 3வது மொட்டை தான் நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலில் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு மொட்டை வந்து அவனுக்கு நாங்கள் திருப்பதியில் தான் கொடுத்துருந்தோம். 2வது மொட்டை வந்து திருச்செந்தூரில் கொடுத்துருந்தோம். 3வது தான் அப்புறம் சாமியெல்லாம் கொடுத்துட்டு ஒரு வழிக்கு அன்னதானத்துக்கு போயிட்டு இருந்தோம். பொங்கலும் பின்ன சாம்பார் சாதம் பின்ன பட்டாணியும் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலடுன்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சும்மா அப்படியே சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், இந்த வியூ எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு கவர் பண்ணிட்டு.
எல்லாத்தரும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மவி வந்துட்டு அங்கே சாமி ஆடிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள பார்த்து இமிட்டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இமிட்டேட் பண்ணிட்டு இருந்தா, சாமி ஆடிட்டு இருந்தா எப்படி சாமி ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு. இவன் வந்து சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் சார் ரொம்ப அடம் பிடிச்சி எக்ரி முன்னாடி போய் உக்காந்து ஆட்டோ ஓட்டிட்டு ஜாலியாக வந்தார். அதுக்கப்புறம் நான் அவனை பின்னாடி கூப்பிட்டேன், ஏன்னா அவங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு இந்த மவி வந்துட்டு இந்த பாட்டு பாடுறேன்னு சொல்கிற பேரில் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தான். அதுவும் ஒரு கிளிப்பிங்காக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு கிளிப்பிங்காக எடுத்து வச்சுட்டேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். அதுனா